கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இத நான் யாருக்கு சொல்ல விரும்புறேன், இத யூடியூபர்ஸுக்கும் அதே சமயம் யூடியூப் பாக்குற மக்கள் உங்களுக்கும் இத நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த விஷயத்திலயும் சிக்கிடக்கூடாது, எந்த விஷயத்திலயும் நீங்க மாட்டிக்க கூடாது. உங்களோட காசை, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை நீங்க லாஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக ஒரு எச்சரிக்கைய இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இருக்கும். சோ வாங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிறது பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பகுதியில யூடியூபர்ஸ் எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கறத பாத்துடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதியில யூடியூப் பாக்குற மக்கள் எப்படி ஏமாறுறாங்க, அவங்க எப்படி ஏமாறாம இருக்கலாம் அப்படிங்கறதையும் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் யூடியூபர்ஸுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துடலாம். யூடியூபர்ஸ் என்ன மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக எனக்கே இது நடந்துகிட்டு இருக்குது. டிசைன் டிசைனா வித விதமா எனக்கு இமெயில் வந்துகிட்டு இருக்குது. என்ன இமெயில் வருதுன்னா, நீங்க எங்களுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு யார் யாரோ எனக்கு இமெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இமெயில், ரெண்டு இமெயில் இல்லைங்க. டெய்லி காலையில இன்பாக்ஸ் செக் பண்ணும்போது இந்த இமெயில் இருக்கும். விதவிதமான பேர்ல வருது, விதவிதமான கண்டென்ட்ல வருது. ஒரு வீடியோக்கு 500 ரிலி கொடுக்குறேங்கிறாங்க. இந்த இமெயிலாம் நீங்க பார்த்துட்டு டக்குன்னு டிலீட் பண்ணிடணும். அவங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணிடாதீங்க. அவங்க போடுற வலையில நீங்க சிக்கிக்காதீங்க. அவங்க வந்து ஒரு வீடியோக்கு 500 ரிலி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படி நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஓகே, இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு, அவ்வளவுதான். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூடியூப் சேனலே அப்படியே அவங்க கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நிறைய யூடியூபர்ஸுக்கு இந்த மாதிரி இமெயில் வருது. டக்குன்னு அதை டிலீட் பண்ணிடுங்க. எந்த லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த இமெயில் எப்படின்னா, இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிலேருந்து அனுப்புற மாதிரி உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த இமெயில பாத்தீங்கன்னா, ஆரியா அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லிங்க் எனக்கு கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த மாதிரி இமெயில் வந்துச்சுன்னா உடனே டிலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இமெயிலாம் பார்த்துட்டு தப்பி தவறி அவங்க லிங்க் கொடுக்குற லிங்க்லாம் எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்க இமெயிலுக்கு ரிப்ளையே பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்? உங்கள் யூடியூபை லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க. அந்த இமெயில் ஐடியை வெளியில் எங்கேயுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அந்த இமெயில் ஐடியை வந்து கான்டாக்ட் மீ அப்படிங்கிறதுக்காக அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சொந்த இமெயில் ஐடியை கொடுக்காதீங்க. இந்த விதத்துல உங்களோட யூடியூப் சேனலை நீங்க காப்பாத்தி கொள்ளலாம். இரண்டாவது விஷயம் அதே மாதிரி தான், ஃபோன் நம்பர். நீங்க யூடியூப் லாகின் பண்றதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் மீல கொடுக்காதீங்க. கான்டாக்ட் மீக்காக வேற ஃபோன் நம்பர் வாங்கி வச்சு, வேற சிம் கார்டு வாங்கி வச்சு நீங்க அந்த ஃபோன் நம்பரை கொடுக்கலாம். யூடியூப் சேனல் லாகின் பண்றது யூடியூப் ஐடியும் போன் நம்பரையும் எங்கேயும் கொடுக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பத்திரமா உங்களோட யூடியூப் சேனலை பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வராங்க, அவங்களோட ப்ரொடக்ட் அவங்களோட சர்வீசஸ் பத்தி உங்களோட யூடியூப் சேனல்ல பேச சொல்றாங்க அப்படின்னா, டக்குன்னு வர ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்காம அந்த ப்ரொடக்ட் அந்த சர்வீஸ் நீங்க உங்க மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அது மூலியமா மக்களுக்கு ஏதோ பாதிப்பு வருமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த விளம்பரத்தை உங்க யூடியூப் சேனல்ல போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சேனல்ல மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்க சொல்ற கண்டென்ட்ல ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க, நீங்க சொல்ற விஷயத்த ரொம்ப கவனமா கூர்ந்து கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கணும், அது மக்கள்கிட்ட கரெக்டா போய் சேரணும். நீங்க சொல்ல வந்த விஷயத்த அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு லாபம் தான் ஏற்படணும், நஷ்டம் ஏற்படக்கூடாது. ஸோ எந்த ப்ரொடக்ட் எந்த சர்வீஸ பத்தி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க அதை பயன்படுத்தி பாத்துக்கோங்க. அது உண்மையிலேயே வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம சாய் பல்லவி மாதிரி, அவங்க வந்து 2 crores, அவங்களுக்கு 2 crores ஒரு விளம்பரத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதை அவங்க வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபேர்னஸ் கிரீம்ல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை கிடையாது. அது வந்து ஒரு தப்பான ஒரு பொய்யான விஷயத்த போய் மக்களுக்கு சொல்றதுக்காக அவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நமக்கு மனசுல அது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. இப்ப மூன்றாவது விஷயத்துக்கு வந்துடலாம். மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களாகிய நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.
எதுக்கு அப்படி நான் சொல்றேன்னா, இந்த பெண்டாமிக் சிச்சுவேஷன்ல, அதாவது இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வேலை இழந்திருக்கீங்க, நிறைய பேர் கஷ்டமான நிலைமையில இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு அவங்களோட வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசியும் எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் உங்களை எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நீங்கள் எப்படி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன மாதிரி உங்களை ஏமாத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஸ் மூலியமா நிறைய பேர் அவங்களோட சேமிப்பெல்லாம் இழந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம்பிளிங் பண்றவங்க, இந்த கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, தயவு செய்து இதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துடுங்க. இந்த சூதாட்டத்துல சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்க கையில உள்ள தொலைபேசி, அது வந்து யாரும் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்களே தான், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்ததா, என்ன மாதிரி விஷயத்துல மக்கள் வந்து பணத்தை லாஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசஸ். உதாரணத்துக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் காசஸ் இருக்கும், நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் காசஸ் நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ஸோ இதை கத்துக்கிட்டா நீங்க ஒரே மாசத்துல லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் டக்குன்னு நம்பி டக்குன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் காசஸ் கத்துக்க போறீங்கன்னா, அந்த கத்து கொடுக்குறவங்க உண்மையாகவே அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் காசஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த கத்து கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. யாரெல்லாம் கோட் சுட்டு போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, டக்குன்னு நம்பிடாதீங்க. அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராசஸில் எந்த சீக்ரெட்டும் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, நிறைய இ புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்டருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். அனாவசியமாக டக்குன்னு நீங்கள் ப்ராசஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த விஷயத்தை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இந்த விஷயத்தான் நான் ஏற்கனவே வீடியோலலாம் பார்த்துருக்கேனே அப்படின்னு நீங்கள் அனுப்பிங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அது மூலமா உங்களுக்கு லாபம் வருதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் யூடியூப் சேனல் மூலமா விளம்பரம் போட்டாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, உதாரணத்துக்கு ஃபேர்னஸ் க்ரீம் டக்குன்னு நீங்கள் லூஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான விளம்பரம் இருக்கும். யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை இடையில வந்து ஒரு விளம்பரமா ஸ்பான்சர் விளம்பரமா போடுவாங்க. விளம்பரங்கள், பல விளம்பரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்டை வந்து மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த விளம்பரங்கள் எல்லாம். அதனால டக்குன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து விழுந்துடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சிட்ட பிறகு உண்மையிலேயே அது அவசியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுங்க. ஸோ இதை தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேம்பிளிங், இந்த விளம்பரங்கள்னால நிறைய காசை இழக்கிறாங்க. காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல குறியாயிருங்க. செலவு பண்ணுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. செலவை குறைத்து உங்கள் வருமானத்தை கூட ஏற்றுங்க. ஏன்னா ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்குன்னு நிறைய வழிகள் இருக்குது. எந்த முதலீடும் இல்லாமல் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். செலவை குறைச்சிக்கிட்டு லாபம் நிறைய பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வின்னர் பானு என்கிற சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனலில் நிறையா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். மெயினாக டிஜி ஸ்டோர், கிளிக் பேங்க் இப்போ குறைச்சிட்டேன். ஏன்னா கிளிக் பேங்க் வந்து இந்தியாவில் இப்போ வேலை செய்யலை, அதனால கிளிக் பேங்க் பற்றி பேசினா மக்களுக்கு கோவம் வருது. என்ன மேடம் நீங்கள் வேலை செய்யாததை பற்றி எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளிக் பேங்க், சிங்கப்பூரில் கிளிக் பேங்க் வேலை செய்யுது. அதனால நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கிளிக் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு டிஜி ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.